தமிழ்நாடு போக்குவரத்து காப்பாளர்கள் சார்பாக தமிழ்நாடு போக்குவரத்து காப்பாளர் கனகராஜ் தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளான தென்காசி நகர், கடையநல்லூர், செங்கோட்டை, அச்சன்புதூர், இலத்தூர், மேக்கரை, பண்பொழி, வடகரை, பார்வதிபுரம் போன்ற பகுதிகளில் கொரோனா வைரஸ் தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்தினார்கள். அரசின் சீரிய முயற்சியினால் மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் மக்களை காத்து நிற்கின்ற ஒரு செயலை அரசு நிர்வாகம் செய்ய முடித்து காட்டியது. தற்போது கொரோனா வைரஸ் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு காரணம் அரசு மட்டுமல்ல, மக்களும் நல்ல முறையில் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த இந்த பணியாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல முறையில் ஒத்துழைப்பு கொடுத்ததினால் இன்று கொரோனா வைரஸ் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்பதையும் இனி வரக்கூடிய காலங்களில் இதுபோன்று ஒத்துழைப்பு கொடுத்து அரசு சொல்லும் வழிமுறைகளை பின்பற்றி அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகின்றோம். அரசு சொல்லும் வழிமுறைகள் என்ன என்பதை எண்ணி பார்க்கையில் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று அரசு கூறியுள்ள நிலையில் முகக்கவசம் இல்லாமல் செல்கின்றதனால் பல்வேறு இதுபோன்ற ஒரு வைரஸ் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என்று அரசு கருதுகின்றது. ஆகவே அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும் என்று ஏன் கட்டாயப்படுத்துகிறார்கள் என்றால், ஒருவருக்கு இதுபோன்ற வைரஸ் கிருமி தொற்று இருந்தால் அவர் தும்மும் போதும் திரும்பும் போதும் அந்த வைரஸ் கிருமியானது மற்றவர்களுக்கு பரவக்கூடும் என்று கருதுகின்றது. ஆகவே கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்காக அரசு கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். அதேபோல் கடைகளில் கூட்ட நெரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அந்தந்த கடை உரிமையாளர்கள் அனைவரும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசு வழிமுறை வகுத்துள்ளது. அதை கடைபிடித்து அனைவருக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்காக தாங்களும் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது தடுப்பூசி போடுவதற்காக அரசு தயாராகி கொண்டிருக்கின்றது. அதற்கும் மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து இது கட்டுக்குள் கொண்டு வர மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம். ஆகவே அரசு சொல்லும் வழிமுறைகளை மக்கள் அனைவரும் பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம். கொரோனாவை தடுப்போம். பள்ளி குழந்தைகளை நல்ல முறையில் பாதுகாப்போம். குழந்தைகளுக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்போம். முதியவர்களை பாதுகாப்போம் என்று சபதம் இருப்போம் என்று கூறிக்கொண்டு தமிழ்நாடு காவல்துறை சார்பாகவும் தமிழ்நாடு போக்குவரத்து காப்பாளர் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு முகக்கவசம் அணிவோம், கொரோனாவை தடுப்போம், தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று கூறி நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.